ஈகை பெருநாளாம் ரம்ஜான் பண்டிகை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒருநாள் முன்னதாக திங்கட்கிழமையன்று இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டது. இஸ்லாமிய மக்கள் ஆண்டுதோறும் ரம்ஜான் பண்டிகையை அதிக உற்சாகத்துடனும் பாரம்பரிய உணர்வுடனும் கொண்டாடி வருகின்றனர். ரம்ஜான் மாத பிறை கண்டதும் நோன்பு இருக்கும் மக்கள் அடுத்த பிறை கண்ட அடுத்த நாள் இந்த பண்டிகையை கொண்டாடுகின்றனர். அரசு அறிவிப்பின்படி இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் செவ்வாயன்றுதான் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஆனால் சவுதி அரேபியா உட்பட வளைகுடா நாடுகளில் ஞாயிற்றுக்கிழமையன்று பிறை கண்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வளைகுடா நாடுகளில் திங்கட்கிழமையன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் குமரி மாவட்டத்தில் ஒரு பிரிவினரும் திங்களன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடினர். பள்ளி வாசல்களில் நடந்த சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் பலர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் நாகர்கோவில் இளங்கடை அல் மஸ்ஜித் அஷ்ரப் நிர்வாகத்தினுடைய சார்பில் ஈத் உல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் நாம் அனைவரும் இந்த புது தெருவில் வைத்து ஈத் உல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தொழுகையை நடத்தியிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஈத் பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல நாளில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். இதனிடையே அரசு அறிவிப்பின்படி செவ்வாய்க்கிழமையன்றும் குமரி மாவட்டத்தில் ரம்ஜான் தொழுகை நடைபெறவுள்ளது.